குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷால் புலிவர் இன்னும் சரியாக ஆறு மாத காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியா முழுக்கவுமே நாடாளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளுமே இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணும் அல்லது தனக்கான ஒரு முத்திரையை பதிக்கணும்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பார்க்கறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இந்த வருடம் இறுதியில் ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது இந்த ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய ஒரு செமி பைனல் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து சொல்றாங்க இது தேர்தலில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த செமிஃபைனல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாமே தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது மாநிலத்துக்கான தேர்தல் பொழுது அந்த மாநிலத்துடைய இஷ்யூ மட்டும்தான் அங்க பேசப்பட்டு வரும் அந்த மாநில தேர்தல்ல வந்து பாகிஸ்தான் பிரச்சனையோ அல்லது சீனா பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது ஒரு தேசிய பிரச்சனையோ அங்க முக்கியமாக விவாதிக்கப்படாது இன்னும் சொல்ல போனோம்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து ராமர் கோயில வந்து ஜனவரி மாதம் அடுத்த ஆண்டு வந்து திறக்க இருக்கிறாங்க அந்த விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் முக்கியமா பேசப்பட்டாது அதே மாதிரி அந்த மாநிலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகாது இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இதே ஐந்து மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது அன்றைக்கு ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஆகிய இந்த மூன்று மாநிலத்திலுமே பாஜக ஆட்சியை இருந்த மாநிலம் வெகு இந்த மாநிலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதே ராஜஸ்தான் மாநிலத்திலும் சரி அல்லது சத்தீஸ்கர்லயும் சரி இல்ல மத்திய பிரதேசத்திலும் சரி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட இடங்களை வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அதனால பொதுவாகவே தமிழ்நாட்டிலும் சரி இல்ல தென்னிந்தியாலும் சரி மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் மத்திய தேர்தலுக்கு ஒரு மாதிரி தான் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையில வட இந்தியாவிலையும் இதே போன்ற ஒரு விஷயம்தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தேர்தலில் ஒருவேளை எதிர்கட்சிகளோ அல்லது ஏதோ ஒரு ஆளுங்கட்சி வந்து மாநிலத்தில் ஜெயிக்கும் அப்படின்னா சில நேரத்துல சில விஷயங்கள்ல வேணும்னா வந்து வாய்ப்பு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஜெயலலிதா வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜெயலலிதா அவர்கள் நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டு எல்லாருக்கும் வந்து இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு ஓட்டு காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து குற்றம் சாட்டினாங்க அப்போது ஒருவேளை மாநிலத்துல வந்து ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னா அந்த தேர்தலை வந்து அவங்க சாதமாக பயன்படுத்திக்கிறதுக்கான சில விஷயங்களை வேணா பண்ண முடியுமே தவிர முழுவதுமாக வந்து அந்த மாநில தேர்தலில் வச்சுக்கிட்டு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது சரி இப்போ ஒவ்வொரு மாநிலத்துடைய இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில விரிவா நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு மாநிலத்தையும் யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்றத விடவும் அந்த கல நிலவரம் எப்படி இருக்கு அதற்கு யாருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதுதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா நம்ம அருகில இருக்கக்கூடிய தெலங்கானா அப்படின்ற நம்ம தென் மாநிலத்துல ஒன்றான தெலுங்கானாவை தான் பார்க்க போறோம் தெலங்கானாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நூத்தி பத்தொன்பது சட்டப்பேரவை தொகுதி இருக்கு இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறது டிஆர்எஸ் அப்படின்னு இருந்தாத தெலங்கானா ராஷ்டிரிய சமிட்டி அப்படின்னு பேர் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு பிஆர்எஸ் அப்படின்ற ஒரு கட்சியா மாறி இருக்கு பாரதிய ராஷ்டிரிய சமிட்டின்னு அவர்கள் தெலங்கானா மட்டும் இல்லாம இந்தியாவுல வேறு சில மாநிலங்களையும் நாங்க போட்டி போட போறோம் தேசிய அரசியலை நோக்கி நான் போறேன் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர ராவ் வந்து இந்த ஆண்டு முடிவு பண்ணி தன்னுடைய கட்சிக்கு பிஆர் அரசுன்னு சொல்லி மாத்திருக்காரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தெலுங்கானா தேர்தல் அப்படின்றது பிஆர்எஸ்க்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா தங்களுடைய இருப்பை காப்பாற்றிக்கிறதுக்கே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த தேர்தல் ஏன் அப்படின்னா இந்த மாநில தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் வந்து அடுத்த தேசிய லெவலில் நோக்கி அவங்களால போக முடியும் ஏற்கனவே அவனுடைய பையன் கேடிஆர் அவர்கள் வந்து அடுத்த முதலமைச்சர் ஆவாரா அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த முறை கேசிஆர் அவர்கள் வெற்றி பெற்று கொஞ்ச நாளாவது அவர் முதலமைச்சர் இருந்தால் மட்டும்தான் தேசிய அளவில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தெலங்கானா வந்து தனியா பிரியணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்நாளிலே வந்து நிறைய காலம் வந்து இதுக்க போராட்டத்துக்காகவே தியாகம் செஞ்சவர் கேசிஆர் அவர்கள் சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பத்தாண்டுகள் வந்து மக்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த மூன்றாவது வரையும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல வந்து பிஆர்எஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பிஜேபியா அல்லது காங்கிரஸா அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு போட்டியா இருக்கு பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து போன முறையே வந்து கிட்டத்தட்ட அவங்க பதினஞ்சு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க இந்த முறை அவங்க அதிகபட்சம் ஏறுனா கூட இருபது சதவீதமோ இல்லை இருபத்தஞ்சு சதவீதமோ போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காங்கிரசுமே ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருந்ததுனால அவங்களுடைய வாக்கு வங்கிகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா எப்படி பார்த்தாலும் கேசிஆர் அவர்களுடைய கட்சியான பிஆர்எஸ்க்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல வாக்குகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்போ நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட தொகுதிகள் அதாவது நூத்தி பத்தொன்பது இருக்கு அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு தொகுதிகளோ அல்லது அறுபது தொகுதிகளோ வந்து அவங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் இருக்கிற கேசிஆர் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா பிரியறதுனால நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா காங்கிரஸும் சரி அல்லது பிஜேபியும் சரி எந்த காலத்திலயும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் பார்க்கப்படுது ஒருவேளை கேசிஆர் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அவருடைய முதல் ஆப்ஷனாக வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சியான எம்ஐஎம் கிட்ட அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை எம்ஐஎம் வந்து கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னா அவர்கள் பிஜேபியிடம் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார தகவல்கள் நம்மளுக்கு வருது சரி இப்ப தெலங்கானாவை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு மாநிலம்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டுல மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து பாஜக காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி மாறி மாறிதான் வந்து ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு அஹ் குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாட்டிலுமே வந்து எண்பத்தி ஒன்பதுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொன்னா கூட பல மொழிகள் பேசுகிற மக்களுமே வந்து அங்கே வாழ்றாங்க பட் இருந்தாலும் வந்து ஹிந்தி மொழி அப்படின்ற ஒரு காமன் ஐடென்டிட்டியில அவங்க எல்லாருமே ஒன்றாடுவாங்க அதே மாதிரி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் வந்து அதிகமாக வந்து பேசப்படக்கூடிய ஒரு மாநிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து அங்கே வந்து நாங்கள் வந்து கோசாலை அமைக்கிறோம் அல்லது வந்து நாங்கள் வந்து அங்கே ஹிந்து கோவில்கள் நிறைய கட்டுறோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வந்து காங்கிரஸும் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு மாநிலங்கள்ல ஒன்றான யுமே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சொல்லலாம் பட் ரொம்ப இல்லைனா கூட மெஜாரிட்டிக்கு தேவையான ஒரு நூறு இடங்கள் அப்படின்ற ஒரு நம்பரை வந்து அவங்க தொட்டுட்டாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வழக்கம் போல அந்த அரசுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியும் சரி அல்லது அசோக் கெலாட் அல்லது சச்சின் பைலட் இவங்களுக்கு இடையே வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை இருக்கிறதா வந்து பிஜேபி வந்து ஒரு பிம்பத்தை அமைக்கிறாங்க அது நிச்சயமா அதுக்குள்ள இருந்தா கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது நேற்று வந்து அசோக் கெலாட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதே மாதிரி சச்சின் பைலட் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது பிஜேபிக்கு பொறுக்கலை அவங்க எல்லாரும் வந்து கண்ணீர் விடுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஈவன் பி ஜஜேபி எதிர்க்கக்கூடிய நபர்களே வந்து பல பேர் சொல்ற விஷயம் ராஜஸ்தான் பிஜேபி வந்து மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பெரும் கட்சியாக இருந்திருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட தனிப்பெரும் கட்சியாக வந்து காங்கிரஸ் இருந்திருக்கு ஆனால் அதன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்துல வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து ஒரு இருபது பேருக்கு மேல வந்து ராஜினாமா பண்ணி பிஜேபியில சேர்ந்து திரும்ப வந்து பை எலெக்ஷன்ல வந்து வெற்றி பெற்றாங்க எப்படி கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செஞ்சாங்களோ அதே ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து மத்திய பிரதேசத்துல வந்து பிஜேபி செஞ்சாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிவராஜ் சிங் சௌஹான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து முதலமைச்சராக தொடர்ந்து நீடிச்சிட்டு வராரு நிச்சயமா அந்த மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கமன்சி அங்க வரலாம் ஆனால் இன்றைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த சர்வேயாக இருக்கட்டும் எல்லா விஷயமுமே என்ன பேசப்படுது அப்படின்னா மீண்டும் வந்து ஒரு நெட் டு நெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அங்க நிறைய இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த மத்திய பிரதேசம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய பார்டர் வந்து நிறைய இருக்கு உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் இல்ல ராஜஸ்தானா இருக்கட்டும் இல்ல இந்த பக்கம் தெலங்கானா இப்படி மகாராஷ்டிரா ஒரு பக்கம் இப்படி மகாராஷ்டிரா இருக்கிறதுனால சிவசேனா கட்சியும் வந்து நாங்களும் போட்டி போடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தேர்தல்ல வந்து வாக்குகள் பிரிக்கக்கூடிய கட்சிகளாக ஆம் ஆத்மியா இருக்கட்டும் சமாஜ்வாடியா இருக்கட்டும் இல்ல பகுஜன் சமாஜா இருக்கட்டும் இந்த கட்சிகள் எல்லாமே வந்து இந்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அந்த அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலத்துல மொத்தமாக தொண்ணூறு தொகுதிகள் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றுச்சு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றில் இரண்டு பங்கு தொகுதிகளை வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒன்றான அஜித் ஜோகி வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியில வந்துட்டார் அப்படி காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியில வந்ததுனால காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவரு வெளியில போனதுனாலேயே காங்கிரஸ்க்கு இன்னும் அதிகமான வாக்குகள் வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடந்த அஞ்சு வருஷமாவே பாத்தீங்கன்னா சத்தீஸ்கருடைய வளர்ச்சிக்கு வந்து அந்த முதலமைச்சர் பூபேஷ் பால் பெகல் வந்து நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருக்கதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஒரு முதலமைச்சராக தன் மீது எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த சத்தீஸ்கர் தொகுதியிலையுமே கூட பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி அவர்களும் வந்து போட்டி போடுறதுனால அவர்கள் எந்த அளவுக்கு இந்த வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்றது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சத்தீஸ்கர் மாநிலத்துல இந்த மாவோயிஸ்ட் பிரச்சனைகள் அப்படின்றது எந்த ஆட்சியா இருந்தாலும் தொடர்றதுனால அவர்களுடைய நிலைப்பாடு இப்போ என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அடுத்து கடைசியா நம்ம பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமான மிசோரத்தை தான் நம்ம சொல்லணும் அந்த மிசோரத்தில் மொத்தம் நாற்பது தொகுதிகள் இருக்கு மணிப்பூர் நேஷனல் பிரண்ட் அப்படின்ற ஒரு கட்சி தான் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் பக்கத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்க்கட்சியா காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க குறிப்பாக மிசோரத்தில் வந்து பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா மணிப்பூர் கலவரம் அப்படின்றது மிசோரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு அந்த மக்களுக்குமே அது வந்து ஒரு ஆறாட வடுவா இருக்கிறதுனால மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறத சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த ஐந்து மாநில தேர்தலை பத்தி பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தேர்தலையே வந்து ஒரு ஒற்றுமையோட ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மெசேஜா வந்து பாஜகவுக்கும் சரி அல்லது பொதுவா இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களுக்கும் சரி இது வந்து இந்த கூட்டணி மிகவும் வலுவா இருக்குது அப்படின்றத வந்து பொதுமக்களிடையே வந்து தெரியப்படுத்தலாம் ஆனால் ஒருவேளை இந்த தேர்தலில் அவங்க மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்று அவர்கள் எல்லோருமே வந்து நம்ம கூட்டணியாக இருந்தா மட்டும்தான் பிஜேபியை வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்ப்பாங்க இல்லைன்னா நம்மளால் வந்து பிஜேபியை ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு டிமோட்டிவேஷனும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்கள் விஷால் பலிவர் நன்றி வணக்கம்